மகிழ்ச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. திருப்பதி செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் மரங்களை வெட்டி போட்டு மறியல். போக்குவரத்து பாதிப்பால் பக்தர்கள் நடைபயணம். தெலுங்கானாவுக்கு எதிராக நாளை முதல் காலவரையற்ற உண்ணாநிலையில் ஈடுபட ஜெகன்மோகன் முடிவு. புதிய மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது எதிர்ப்பு வருவது இயல்பானதுதான் என உள்துறை அமைச்சர் ஷிண்டே கருத்து. பூண்டிக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரை நிறுத்தப் போவதாக சீமாந்திரா போராட்டக்குழு எச்சரிக்கை. கார்கிலில் ஏற்பட்ட போர் பதற்றம் கோரான் பகுதியில் இல்லை என ராணுவ தளபதி பிக்ரம் சிங் தகவல். ஆதார் அட்டை கட்டாயமில்லை என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றக்கோரி நடுவண் அரசு மனு தாக்கல். ராமநாதபுரம் அருகே பண்ணைக்குட்டை அமைப்பதில் நூதன மணல் கொள்ளை, தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டம். நடுவண் அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறும் ரங்கசாமி ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என நாராயணசாமி அறைகூவல். கச்சத்தீவு அருகே நேற்று சிறைபிடிக்கப்பட்ட 4 மீனவர்களை 14 தேதி வரை காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் ஆணை. அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் என பன்னாட்டு நிதியம் எச்சரிக்கை. ஆச்சி குளோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.